அனைவருக்கும் வணக்கம். இந்த இக்கட்டான காலகட்டத்துல நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய பாதுகாப்பும் முக்கியமானது. இந்த கொரோனா காலங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே இருங்க, அவசியம்னா மட்டும் வீட்டில இருந்து வெளியே போங்க, போகும்பொழுது கட்டாயமா மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க. இந்த வீடியோல நம்ம உடம்புல எவ்வளவு ஆக்சிஜன் அளவு இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு பயன்படுற பல்ஸ் ஆக்சிமீட்டரை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய உடம்புல இருக்கிற ரத்தத்துல 95% குறைவா ஆக்சிஜன் இருந்தா ஹைபோக்சியான்னு சொல்லப்படுது. அந்த ஹைபோக்சியா நம்மளுடைய உடம்புல எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு பயன்படுற கருவிதான் பல்ஸ் ஆக்சிமீட்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்கிற நம்பர் வந்து முதல்ல இதய துடிப்போட வேகத்தை நம்மளுக்கு காட்டும், கீழே இருக்கிற நம்பரு நம்ம உடம்புல எவ்வளவு ஆக்சிஜன் அளவு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டும், அதுக்கும் கீழே இருக்கிறது பேட்டரியோட அளவை நம்மளுக்கு காட்டும். இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஆரம்ப விலை 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நாம தரமான ஆக்சிமீட்டரை வாங்குறது அவசியம். இப்போ இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு விளக்கமா பார்க்கலாம். முதல்ல ஒரு இடத்துல 5 நிமிஷம் நாம ரிலாக்ஸா உட்காரணும். அதுக்கப்புறம் பல்ஸ் ஆக்சிமீட்டரை வலது கை ஆள்காட்டி விரல் அப்படி இல்லைன்னா நடுவிரல்ல கரெக்டா பொருத்தணும். அந்த விரலை எந்தவித அசைவும் இல்லாம ஒரு இடத்துல நிலையா வைக்கணும். அக்யூரட்டான ஆன்சர் வர வரைக்கும், கரெக்டான எண்கள் நம்மளுக்கு தெரியற வரைக்கும் கையை எந்தவித அசைவும் இல்லாம 1 நிமிடம் வரைக்கும் அமைதியா கைய வைக்கணும். இப்போ பல்ஸ் ஆக்சிமீட்டர்ல 92%க்கும் கீழே, அதாவது ஆக்சிஜன் அளவு 92%க்கும் கீழே வந்துருச்சுன்னா உடனடியா மருத்துவரை அணுக வேண்டியது கட்டாயம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் உங்க வீட்டுல ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டரை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு 3 முறையாவது நம்மளுடைய ஆக்சிஜன் அளவு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறது அவசியமாக்கப்படுது. முக்கியமா பல்ஸ் ஆக்சிமீட்டர் யூஸ் பண்ணும்போது, அதாவது பயன்படுத்தும் பொழுது, விரல்கள்ல நெயில் பாலிஷோ மருதாணியோ ஈரமா இருக்கவோ கண்டிப்பா கூடாது. அப்படி ஒருவேளை இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆக்சிஜனோட அளவு மிக குறைவா உங்களுக்கு காட்டும். வீட்டுல பல பேரும் பல்ஸ் ஆக்சிமீட்டரை நம்ம பயன்படுத்தணும்னா செக் பண்ணும்போது விரல்களை சானிடைசர் போட்டு கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா செக் பண்ணா கரெக்டா காட்டும் நம்மளுக்கு. இந்த வீடியோல பல்ஸ் ஆக்சிமீட்டரை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த நியூஸ் தேவைப்படும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.